எங்க பிடிஆர் வந்து சபரீசனையும் உதயநிதியும் பத்தி பேசினாரு. ஒரு ஆடியோ வந்துச்சு, அந்த ஆடியோவுக்காக உடனே என்ன செஞ்சாங்க, இவங்கள வந்து அதை அந்த பிடிஆரை ரொம்ப டார்ச்சர் பண்ணி அமைச்சரை விட்டு வெளியே வரட்டணும் ஆன பூனாங்க. உடனே பிஜேபியிலேருந்து எல்லாருமே ஒரு எதிர்ப்பு வந்தது. அவரை மட்டும் நீங்கள் வெளியே அனுப்பிட்டாங்கன்னா உங்களை நாங்கள் சும்மா விட மாட்டோம் அப்படின்னு ஹச்சிராஜாலேருந்து அண்ணாமலை வரைக்கும் போர்க்கொடி தூக்கிட்டாங்க. உடனே இந்த ஆளுக்கு வந்து என்ன செய்யணும்னு தெரியல. அவர் வெளியில் போனாலும் சிக்கல், உள்ளே இருந்தாலும் சிக்கல். இதனால என்னாச்சுன்னா அவருடைய அந்த அந்த பதவி இருக்கு பாருங்க, நம்ம நிதியமைச்சர் பதவி, அதை பறிச்சுட்டு அவருக்கு தொழில்நுட்பத்துறையை இப்போ கொடுத்துருக்காங்களாம். அதை வந்து இப்போ பெருமையாக சொல்கிறாராம் பிடிஆர், எனக்கு வந்து தொழில்நுட்பத்துறை கொடுத்துருக்காங்க, நல்ல டிபார்ட்மெண்ட் தான் அவருக்கு பிடிச்ச. ஏன்னா அவர் வந்து எல்லாம் படித்தவர் பார்த்தீங்களா, திமுகவிலே ரொம்ப பிடிச்சவர் அவர் தான், வேற ஆள் கிடையாது அப்படிங்கிறனால அவர் கொடுத்துருக்கிறதே அவர் பெருமையாக சொல்கிறாரு. எனக்கு வந்து இந்த பதவி வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் அந்த பதவியில் இருக்க விரும்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி பிடிஆர் பேசியிருக்காராம். ஏங்க நீங்கள் என்ன தான் வந்து மீ கீழே விழுந்து எழுந்திரிச்சு மீசையில் அம்மா மண்ணை அப்பிட்டு இருந்தாலும் தொடச்சி விட்டுட்டு நான் கீழே விழுந்தேங்க ஆனால் மீசையில் மண் ஒட்டலான்னு சொல்கிற மாதிரி இருக்கு இன்னைக்கு பிடிஆர் பேசுறது. ஏதோ முதல்ல கேட்டிருக்கலாம்ல, எனக்கு நிதியமைச்சர் போஸ்ட்டே வேண்டாம், அந்த இதை எனக்கு கொடுங்க அப்படின்ட்டு. ஏன்னா இந்த பிடிஆர் வந்து எதுக்கு அதுக்குள்ளே மண்டிக்கிட்டே இருக்கார். எனக்கு நேர்மையானவருங்கிறாங்க, சுத்தமானவருங்கிறாங்க, அவர் மாதிரி ஒரு அமைச்சர் உலகத்தில் கிடையாது அப்படிங்கிறாங்க. அப்போ அதை விட்டு வெளியில் வர வேண்டியதானேங்க, எதுக்கு திருப்பி திருப்பி வந்து அதுக்குள்ளே போகிறாரு. அப்போ இவருக்கும் அவங்களுக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்காது, என்னன்னு தெரியலை. அது அண்ணாமலை வந்தாருன்னா எடுத்து விட்டுருவாரு. பிடிஆர் வந்து எதுக்கு திருப்பி திருப்பி இவ்வளோ நேர்மையான ஆள், அந்த கழு சாக்கடை மாதிரி உள்ள இதுக்குள்ளே போய் உட்காந்துக்கிட்டு எதுக்கு இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காதுன்னு தெரியல. அப்போ பிடிஆருக்கும் மூளையெல்லாம் திமுக கூட சேர்ந்து சேர்ந்து மூளையெல்லாம் காணாம போச்சு போல, இருக்கிற மூளையெல்லாம் எங்கே போச்சுன்னு தெரியல, இனிமேல் தான் கண்டுபிடிக்கணும். இப்படியே ஒரு ஆளை எங்கேயாவது இவ்வளோ அவமானப்படுத்தி இவ்வளோ கேவலப்படுத்தி இன்னும் அதில் போய் இருந்துக்கிட்டு நான் இருப்பேன்னா இது என்ன நியாயம்னு எங்களுக்கு புரியலைங்க. பிடிஆருக்கு தான் உண்மை தெரியும்.